நமக்கு என்ன வேணும்? நம்ம ஜனநாயக நாட்டில் இது நமக்கான சட்டம்னு மக்கள் நினைக்கணும். இது நம்மளோட சட்டம், இதை உருவாக்குனது நாம. இது இருந்தா நாம கவலை இல்லாம வாழ முடியும்னு உணரணும். இதைத்தான் நாம கொண்டு வர ட்ரை பண்ணணும். சரியா சொன்னீங்க, இதுதான் இப்ப முக்கியம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம நாட்டில் நாம உருவாக்கணும். உதாரணத்துக்கு, ஒரு சின்ன பையனோட பாக்கெட்ல இருந்து 1000 ரூபாய் யாரோ திருடிட்டாங்க. அவன் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். அவன் போலீஸ் ஸ்டேஷன் போகவே பயந்தான்னா அவன் குடிமகனா இருந்து என்ன பிரயோஜனம்? சிட்டிசனா இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த சூழ்நிலையை நம்ம மாத்தணும். இந்த விஷயத்துல நீங்க எப்படி ஜெயிச்சீங்க? முதல்ல செய்ய வேண்டியது பக்காவா கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டமா கொண்டு வரணும். இது ரொம்பவே முக்கியம். என்ன கேட்டீங்கன்னா, இந்த விஷயத்துல தான் நம்மளோட போலீஸ் டிபார்ட்மெண்ட் தோத்து போயிருக்கு. ஏன்னா குற்றங்களோட அளவை வச்சு தான் அந்தந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற போலீஸ்காரங்களை மதிப்பிடுறாங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலன்னு வைங்களேன், அப்போ அங்க கிரைம் ரேட் கம்மி ஆகுது. அதனால அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குது. நீங்க சொல்றத பார்த்தா அவங்க ரெஜிஸ்டரே பண்ண மாட்டாங்க. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். எல்லா வருஷமும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு புக்கை வெளியிடுறாங்க. அந்த வருஷம் நடந்த கிரைம் பத்தின டீடைல்ஸ் அதுல இருக்கும். நான் கடைசியா 2011 வந்த புக்கை பார்த்தேன். முதல் காலம் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த ஓரல் கம்ப்ளைண்ட் பத்தின டீடைல்ஸ் இருக்கும். ஓகே, கேரளால பாத்தீங்கன்னா 1,09,000, 1,09,000. டெல்லியில 62,000. இப்போ யூபிஐ எடுத்துக்கிட்டா 20 கோடி மக்கள் இருக்காங்க. அங்க எவ்வளவு ஓரல் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்னா 1092. நோ, 1092 தானா? அவ்வளவுதான். இப்போ நீங்க ஒண்டர்லேண்ட் ஹரியானாவை எடுத்துக்கங்க. அங்க பாத்தீங்கன்னா 0. இல்ல இல்ல இல்ல, 0வா? அதாவது ஹரியானாவில கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க, கம்ப்ளைண்ட் அட்டெண்டும் பண்றாங்க, ஆனா ரிஜிஸ்டர்ல பதிவு பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரெக்கார்ட்ல எதுவும் இல்லைன்னா அவங்களோட மதிப்பு கூடுது இல்லையா? பெருசா தெரியும். இன்னொரு உதாரணம் சொல்றேன், அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அது வந்து அடுத்த காலம். அதாவது அவசர உதவி 100க்கு எத்தனை போன் வந்திருக்கு? 100க்கு டயல் பண்ணுவாங்க இல்லையா? 100. ஆமா, 100. கேரளால அது வந்து 30,000. ஓகே, யூபிஐ எடுத்துக்கிட்டீங்கன்னா 119. 119ஆ? மறுபடியும் ஹரியானால 0. 0? ஹரியானால மறுபடியும் 0 தான். ஆமா, 0 தான். அப்படின்னா அந்த ஃபிகரை நாம நம்பவே கூடாதுன்னு நீங்க சொல்றீங்களா? நம்பவே கூடாது. இந்த புள்ளி விவரத்தை நீக்கணும். அதாவது நாங்க இந்த ஸ்கீம் ஆரம்பிக்கும் போது அரசாங்கத்துக்கிட்டையும் மக்கள் கிட்டையும் பிரஸ் கிட்டையும் நாங்க இப்படி ஒண்ணு ஆரம்பிக்க போறோம்னு சொல்லிட்டோம். மக்கள் போலீஸ் கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்கன்னா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க. அப்போ அந்த கம்ப்ளைண்ட்டும் ரிஜிஸ்டர் ஆயிடும். அப்போ குற்றத்தோட எண்ணிக்கையும் அதிகமாகும். அப்போ நாம தோத்துட்டோம்னு சொல்ல முடியாதுல்ல. முதல்ல நாங்க இந்த ஸ்கீம் ஆரம்பிச்சப்போ, அதாவது 2008 2,00,000 கேஸ் தான் இருந்தது. ரைட். இப்போ 2012 550,000 கேஸுங்க இருக்கு. அதாவது 2 மடங்குக்கு மேல. அப்படின்னா மக்களால தங்களோட குறைகளை தைரியமா சொல்ல முடியுது. மக்களுக்கு இப்ப போலீஸ் மேல நம்பிக்கை வந்திருக்கு. ரெண்டாவதா, நீங்க போலீஸ்காரங்களுக்கு அதிகாரம் கொடுக்க, கான்ஸ்டபிள்ஸ், கான்ஸ்டபிள்ஸ்க்கு அதிகாரம் வழங்காத வரைக்கும் பீப்புள் ஃப்ரெண்ட்லி போலீசிங் செயல்பாடுகளில் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் நம்மளால பார்க்க முடியாது. இது உறுதி. இன்னைக்கு கேரளாவில் இருக்கிற ஒவ்வொரு கான்ஸ்டபிளும் ரிட்டையர் ஆகும்போது குறைஞ்சபட்சம் சப் இன்ஸ்பெக்டராவது ஆவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதாவது குறைஞ்சபட்சம் சப் இன்ஸ்பெக்டராவது ஆவாரு, இல்லைன்னா அதுக்கு மேலேயும் போகலாம். அதுவும் இல்லாமல் நாங்கள் 8 மணி நேர வேலையையும் உறுதி ஆகிட்டோம். ஓ, 8 hours டியூட்டி. இது எல்லாத்தையும் நாங்கள் செயல்படுத்திட்டோம். இன்னொரு விஷயம் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, மக்களோட பயத்தை போக்கி இருக்கும். அது நீங்க எப்படி பண்ணீங்க? மக்களுக்கும் போலீஸ்க்கும் நடுவில் நல்ல உறவு இருக்கணும்னா ஸ்டேஷனுக்குள்ள டார்ச்சர் பண்றதை நிறுத்தணும். சொன்னா நம்ப மாட்டீங்க, கேரளால எல்லா லாக்அப்லயும் நாங்க கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். சோ இல்லீகல் கஸ்டடிஸ் கிடையாது. அப்புறம் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் பெண் காவலரை நியமிச்சிருக்கோம். சூப்பர். இதனால மக்களும் போலீஸ் ஸ்டேஷனை கண்டா பயப்பட மாட்டாங்க. சார், இந்த போலீஸ்காரங்களுக்கு நாடு முழுக்க என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல காவல்துறையில 30% பெண் காவலர்கள் இருக்கணும். அவங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போஸ்டிங் கொடுக்கணும். அப்பதான் அங்க வர பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அவங்களால சேவை செய்ய முடியும். நம்ம நாட்டு தாய்க்குலங்கள் காவல்துறையோட செயல்பாட்டை நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஒவ்வொரு குடிமகனுக்கும் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். இதைத்தான் நம்ம முக்கியமா பார்க்கணும். இதுதான் உண்மையான கம்யூனிட்டி போலீசிங். இப்போ மூணாவது, கான்ஸ்டபிள்ஸோட ஒர்க்கிங் கண்டிஷனை இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். இந்த மூணு விஷயங்களை இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் பின்பற்ற